இன்றைய வேளாண் ஆலோசனை நேரத்தில் நாமக்கல் சேலம் தர்மபுரி கிருஷ்ணகிரி ஆகிய மாவட்ட விவசாயிகளுக்கான வேளாண் ஆலோசனை தற்போது கரும்பு நடவு செய்து கொண்டிருக்கும் விவசாயிகள் சத்து பற்றாக்குறையினால் மகசூல் குறைய வாய்ப்புள்ளது எனவே ஒரு ஏக்கருக்கு இருபது கிலோ கரும்பு நுண்ணூட்ட கலவையை இருநூறு கிலோ தொழு உரத்துடன் ஊட்டமேற்றி அடியுரமாக இட வேண்டும் தற்போது நிலவும் பருவச் சூழ்நிலையில் மாடுகளை தாக்கும் மாட்டமை நோய் பரவ வாய்ப்புள்ளது இந்நோயின் அறிகுறியாக தாக்கப்பட்ட மாடுகளில் முதலில் லேசான காய்ச்சல் இருக்கும் பின்னர் மடியிலும் காம்புகளிலும் கொப்புளங்கள் ஆரம்பித்து கடைசியில் சுருங்கி உதிர்ந்துவிடும் பால் கறக்கும் போது கொப்புளங்கள் உடைந்து மாடுகளுக்கு வலியை ஏற்படுத்தும் இதை வராமல் தடுக்க பால் கறக்கும் தொழுவத்தை சுத்தமாகவும் தினமும் பால் கறக்கும் முன் பொட்டாசியம் பர்மகனேட் கரைசலை தண்ணீரில் கலந்து மடியினை கழுவவும் வேண்டும் தொடரும் நேரத்தில் தாவரம் பயிர்களில் ஒன்றான வல்லாரை நிலம் படிந்த செழுமையான பகுதி அல்லது ஈரம் ததும்பும் வெப்பமண்டல பகுதிகளில் நன்கு வளரும் தன்மையுடையது இவை சில இலைகளுடன் கணுக்கள் கொண்ட தண்டு துண்டுகள் மூலம் இனப்பெருக்கம் செய்யப்படுகிறது இவற்றை நேரடியாக வயலில் விதைக்கலாம் அல்லது நாற்றங்கால் படுக்கைகளிலே நடவு செய்யப்பட்ட பிறகு விளைநிலங்களுக்கு மாற்றலாம் நிலத்தை நன்கு உழுது பண்படுத்தி போதுமான அளவு படுக்கைகளை அமைக்க வேண்டும் வேர்கள் நன்கு பிடிப்பதற்கு சிறிதளவு நீர்ப்பாசனம் ஒன்று முதல் இரண்டு நாட்களுக்கு அளிக்க வேண்டும் நாற்றங்கால்களை முப்பது சென்டிமீட்டருக்கு முப்பது சென்டிமீட்டர் என்ற இடைவெளியில் அக்டோபர் மாதத்தில் நடவு செய்ய வேண்டும் ஒரு ஹெக்டேருக்கு ஐந்து டன் தொழுபுறம் நூறு கிலோ தழைச்சத்து அறுபது கிலோ மணிச்சத்து மற்றும் அறுபது கிலோ சாம்பல் சத்து புறங்களை அடியுரமாக இட வேண்டும் நடவு செய்த பிறகு குறைந்த அளவு பாசனமாக நான்கு அல்லது ஆறு நாட்கள் இடைவெளியில் பயிர் நன்கு வளரும் வரி அளிக்க வேண்டும் சராசரியாக எக்டேருக்கு ஐயாயிரம் கிலோ மூலிகை இலை இரண்டாயிரம் கிலோ உலர் மூலிகை இலைகளை மகசூலாக பெற முடியும் மேலும் விவரங்கள் பெற டாட் ஏசி டாட் இன் என்ற இணையதளத்தை பார்க்கவும்